हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எனக்கு தெரிஞ்ச சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம் எஸ் நான் இன்னைக்கு என்ன லஞ்ச் குக்க பண்ணனும் பாத்தீங்கன்னா மிளகாய்க்குள்ள சாம்பார் அண்ட் சிக்கன் ஃப்ரை இந்த ரெண்டும் தான் பண்ணேன் செம்ம பெஸ்டான காம்பினேஷன் எவர் லவ்வபிள் காம்பினேஷன் ஆஃப் மைன் இந்த சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் வந்து தொக்கா பண்ணினேன் ஸோ நைட் வந்து நம்ம சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டிஷ் வந்து நம்ம ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு ஸோ சூப்பர் பெஸ்ட் காம்போ இந்த ரெசிபி வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் களி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஹாஃப் அ கப் துவரம்பருப்பு ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து நாலு வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அண்ட் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமும் தண்ணி வேண்டாம் அண்ட் இந்த திங்ஸ் வந்து வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் ஸோ வந்து பச்சை மிளகாய் தான் காரம் அதுக்கேற்றமே ஆட் பண்ணிக்கோங்க லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நெட்டை போட்டு ஒரு ஃபைவ் விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வேக வைக்கிற நேரத்தில் வந்து சிக்கன் ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அ கேஜி போன்லெஸ் ஸ்கின்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன பீசஸாக போட்டு எடுத்திருக்கேன் இது கூட வந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நிறைய ஆட் பண்ணுறது பார்த்தா எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்போ தான் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும் அண்ட் நைட் வந்து சப்பாத்திக்கும் ரெடி பண்ணிக்கலாம் அதனால் வந்து வச்சுருக்கேன் ஸோ சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் இது அதனால் கூட வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து இடித்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கறியோட பச்சை வாசனை இருக்காது ப்ளஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் மூணு டீஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றமே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு விட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு ஒரு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கலாம் பருப்போட ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி இருத்துட்டு இதை மத்து போட்டு நல்லா வந்து கரைஞ்சிக்கலாம் ஸோ நல்லா கடைஞ்சிட்டு இதை வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணுங்கள் வாசனைக்காக அண்ட் வந்து கால் டீஸ்பூன் அளவு வந்து சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சோடனே ஒரு ஆறுலேருந்து ஏழு வந்து பச்சை மிளகாய் மீன்ஸ் சாரி காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து காரம் கொடுக்கும் அண்ட் காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வந்து ஒரு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறது கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கிடும் இது கூட வந்து ரெண்டு கொத்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா வந்து வதங்கணும் அது வரைக்கும் அதை வதங்கிக்கலாம் ஸோ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் விடுவோம் அதுக்குள்ளே வந்து வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் வதங்கின அப்புறமேட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தக்காளி வந்து நல்லா வந்து குழஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் அது வரைக்கும் இது வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு தண்ணி ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் வந்து மிளகாக்களி சாம்பார் வந்து ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து கொதிக்கணும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க இனிமேல் லைட்டாக கொதி வரப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடரும் கால் டீஸ்பூன் வந்து சீரக பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே வந்து நல்லா வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் சாம்பாருக்கு அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதி வந்தோன்னா கொஞ்சமாக வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை லெமன் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணால் போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கொதிக்கிட்டோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து குக்கிங்கில் இருக்க பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதி வரப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம் நம்மளோட மிளகாக்களி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்
சிக்கனும் வந்து வெந்துருச்சு. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் வந்து அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து நம்ம 5 விசில்ஸ் தான் விட்டுருக்கோம். இன்னும் வந்து வேகிறதுக்கு நம்ம டைரெக்டாக தான் வேக வைக்க போகிறோம். அதனால தான் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சோன்னா 2 பச்சை மிளகாய் வந்து இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 10 பல் பூண்டு வந்து இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து சோம்பு வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனால் வந்து சோம்பு வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து கொதிச்சு தண்ணி வந்து வற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னமும் நல்லா கொதிச்சு தண்ணியும் நல்லா வற்றணும். அதை இருக்க வந்து கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வந்து திக்காயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்க நான் வேணும்னால தான் வந்து வெங்காயத்தை நிறைய போட்டு அதனால தான் செம்ம கிரேவியாக இருக்குது. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னமும் வந்து நல்லா திக்காகிறதுக்கு ஒரு 3 லேருந்து ஒரு 4 நிமிஷம் விடுவோம். அதுக்கும் நல்லா திக்காயிடும். பார்த்தினா எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் நல்லா திக்கவும் ஆகிடுச்சு. இது வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 லேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஸோ இன்னமும் திக்காயிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து திக்காயிடுச்சு. எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னமும் வந்து கொஞ்சம் வந்து சுண்ட விட்டுக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து போதுமானது. ஸோ நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்றப்பவும் சப்பாத்தியோட சாப்பிட்றப்பவும் செம்ம சூப்பராக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வந்து கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்லலை. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து குக்கிங்கில் இருக்க பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்ம பெஸ்ட்டாக வரும். டிஸப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டீங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. ஸோ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது சர்விங் போல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் வந்து சர்வ் பண்ணால் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ, இந்த 2 ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஹோப் இந்த குவிக்கான காம்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இந்த லன்ச் காம்போ வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு செஞ்ச சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை அண்டல் தன் இட்ஸ் பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரம் வனிதா.